வைகோவின் மகன் துரைக்கு மதிமுக தலைமை நிலைய செயலாளர் பதவி கடந்த ஆண்டு மார்ச்சில் வழங்கப்பட்டது இதை எதிர்த்த மாவட்ட செயலாளர்கள் செவந்தியப்பன் சண்முகசுந்தரம் செங்குட்டுவன் ஆகியோரை பொதுச் செயலாளர் வைகோ கட்சியை விட்டு நீக்கினார் மேலும் சில மாவட்ட செயலாளர்கள் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் உட்கட்சி தேர்தலில் ஜாதி ரீதியாக ஓரம் கட்டப்படுவதாக அதிருப்தியில் உள்ளனர் மே ஆறில் மதிமுக முப்பதாவது ஆண்டு விழா துவங்குகிறது அதற்கு முன்பாக அதிருப்தியாளர்கள் அவை தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் ஒருங்கிணைந்து மறுமலர்ச்சி திராவிட ஜனநாயக கழகம் என்கிற புதிய கட்சியை தொடங்க உள்ளனர் திமுகவின் வாரிசு அரசியலை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி மதிமுக இதில் வாரிசு துரை திணிக்கப்பட்டுள்ளார் மதிமுகவை ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சியாக துரை வைகோ மாற்றிவிட்டார் என நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்தனர்